ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி கிஃப்ட் இமேஜ் ரெடி பண்ணுறது, அது பிக்சார்ட்டில் எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் இந்த வீடியோ போட்டிருந்தேன் எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லி, அதில் எல்லோரும் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னென்னா, எனக்கு பிக்சார்ட்டில் கிஃப்ட் இமேஜ் வரல அப்படின்னு சொல்லி, ஆப்ஷன் வரல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு எதனால் வரல அப்படின்லாம் தெரியல. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு தனியாக கிஃப்ட் இமேஜ் ஆப்ஷன் ஏதாவது இருக்கும் செக் பண்ணிங்களா என்னென்னு தெரியல. ஸோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி சொல்கிறேன். உங்கள் மொபைலில் இருக்கிற பிக்சார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிக்சார்ட்டை வந்து நான் யூஸ் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட் விஷயம் தான் யூஸ் பண்ணுறேன். நானும் ப்ளே ஸ்டோரில் தான் டவுன்லோட் பண்ணுறேன். எதனால் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் காமிக்கல அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோவில் பார்க்கலாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி. இதை நான் சொல்லித்தர மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். எப்பயும் போல் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா கலர் ஃப்ளாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கலர் ஃப்ளாஷ் பண்ண இமேஜை மட்டும்தான் நம்ம கிஃப்ட் இமேஜாக ரெடி பண்ண முடியும்னா, அப்படியும் பண்ணலாம், நார்மல் ஃபோட்டோவையும் பண்ணலாம். பட்டு இதில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஆல்ரெடி ஃப்ளாஷ் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எஃபெக்ட்ஸ், பியூட்டி ஸ்டிக்கர், அது போல் நிறைய கொடுத்துருக்காங்க. இல்லை செகண்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் மேக்ஸிமம் கிஃப்ட் இமேஜ் ரெடி பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் ஆப்ஷனில் தான். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதுலேயும் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் தேர்ட் காலமில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஹியூ, HUE அப்படின்ட்டு இன்னும் ரெண்டு மூணு, ஃபோர்த்து இல்லை ஃபிஃப்த்தாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்டரை மூவ் பண்ணிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுபோல் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு கலரை உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஹீரோ மார்க் இருக்கும், அதை கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு அகைன் டூல்ஸ் போங்க. டூல்ஸில் போய்ட்டு அந்த ஹியூவில் போய்ட்டு வேறு கலர், நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ண அந்த இமேஜிலே போய்ட்டு வேறு கலர் செட் பண்ணுங்கள். நான் இப்போ ப்ளூ கலர் செட் பண்ணியிருக்கேன். அகைன் சேவ் பண்ணிவிட்டு திருப்பி அதே டூல்ஸ் போங்க. உங்களுக்கு எத்தனை கலர் வேணுமோ அதுக்கு தகுந்த போல் சேவ் பண்ணிவிட்டு போய் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒரு மூணு கலர் நான் அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன் மூணாவது கலரும். அடுத்தது அகைன் நான் சேவ் பண்ணுறேன். நிமிஷம், ஓகே, நான் இந்த கலர் வச்சுட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஹீரோ மார்க் கொடுங்க. ஹீரோ மார்க் கொடுத்து ஃபோட்டோ எப்படி சேவ் பண்ணுவீங்களோ அதே போல் கொடுங்க. கொடுத்தீங்கனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும், கீழே கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ கீழே ஒரு ஆப்ஷன் காமிக்குது. இதுபோல் தான் நார்மலாக பிக்சார்ட்டில் நீங்கள் கிஃப்ட் இமேஜ் ரெடி பண்ணோன்னா காமிக்கும். அதாவது மல்டி கலர் யூஸ் பண்ணக்குள்ளே இதுபோல் ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதில் ஒரு நிமிஷம் பேக் வந்து ஒரே ஒரு நிமிஷம், அதுபோல் இருக்கக்குள்ளே அந்த கிஃப்ட் இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கிரேட்டிங் கிஃப்ட் மேஜிக் அப்படின்னு சொல்லி வரும், கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயே மல்டி கலர் வருது, கலர் மாறுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கீழே சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த இமேஜ் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஃபோட்டோ போயிட்டு நான் கேலரி போயிட்டு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம கிஃப்ட் இமேஜ் ரெடி பண்ண அந்த இமேஜை பாருங்கள் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இமேஜ் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுது, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கலர் சேஞ்ச் ஆகுது. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கண்டிப்பாக கலர் மாறும். ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நான் இதே மெத்தடில் தான் சொல்லியிருப்பேன். அது அவ்வளோ கிளியராக இல்லையா, அது எதனால் உங்களுக்கு அந்த டவுட்ஸ் வருதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் இந்த வீடியோ இப்போ போட்டிருக்கேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் உங்கள் டவுட்ஸை இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்கலாம்.